நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணாய கிருஷ்ணாய கோவிந்தாய புருஷோர்சோ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிறுவனங்களுக்கு சின்னங்கள், இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது என்ன மாதிரி சின்னங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுக்கு நட்சத்திரங்களின் சின்னங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ வந்து அஸ்வினிக்கு குதிரை, பரணிக்கு யானை அப்படின்னு இருக்குது. உலக புகழ்பெற்ற சின்னங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா ஆப்பிள் செல் லோகோ, அப்புறம் மோட்ரலா, இது ஒரு பறவை போல் இருக்கும், பென்ட்லி, லொக்கோஸ்டி, குரோக்கடைல், இதெல்லாம் வந்து குரோக்கடைல் சிம்பிள், நெஸ்லே அப்படிங்கிறது ஒரு பறவையின் கூடு, மிஸ்டர் கட் அப்படின்னு ரெண்டு கண்ணும் ஒரு மீசையும் இருக்கிற மாதிரி இருக்கும், ட்விட்டருக்கு ஒரு குருவி, யோகா ஆஸ்திரேலியா, பிலடெல்பியா ஈகிள், ஒரு ஈகிள் பறவை. இப்போ வந்து அசோகர் காலத்தில் இரு சிங்கங்களை இணைத்து அவர் வந்து தனக்கு வந்து ஒரு சின்னமாக வச்சுருந்தார். அது வந்து இந்திய தேசிய கொடியிலே இருக்குது. இப்போ சேர சோழ பாண்டிய மன்னரில் சேரன் வந்து வில்லும் அம்பு வைத்திருந்தார், சோழன் வந்து புலி வைத்திருந்தார், புலிக்கொடி, இவர் வந்து மீன்கொடி வச்சுருந்தார் பாண்டியர். அதாவது சந்திரகுப்த மன்னன் அப்படிங்கிறவர் வந்து கருடன் வச்சுருந்தார்னு ஒரு கணக்கு இருக்குது, வராகத்தை வச்சுருந்தார்னு சொல்கிறாங்க. ஏன்னா சந்திரகுப்தனுடைய அரண்மனையிலே பணிபுரிந்தவங்க தான் ஆரியப்பட்டரும் மித்திரர் அப்படிங்கிறவரும். இந்த மித்திரர் வந்து ஒரு பறவை, ஒரு காட்டு பண்டி தாக்கி உன் மகன் இறந்து போவான் இந்த 7வது வயதில் அப்படின்னு சொல்லி பிறந்தவுடனே எழுதியிருப்பார். அப்போ அந்த காட்டு பன்றி, அதாவது காட்டு பன்றியோ கருடனோ தாக்கி இறந்து போவான்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட். அப்போது இவங்க வந்து அந்த பையனை வந்து பாதுகாப்பாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 7வது மாடியில் பன்றி வராத இடமாக வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளிலேயே அந்த பையன் வந்து இறந்து போயிடுவான். எப்படி அப்படின்னா, அந்த மன்னருடைய சின்னம் வந்து வராகம், அந்த வராகத்தை அந்த மாளிகையிலேயே மேலே ஒரு பொறிச்சிருப்பாங்க. அந்த காட்டு அடிக்கும்போது அந்த மாளிகையின் மேல் மாடத்திலே இருந்த அந்த வராக சிலை பறந்து வந்து ஜன்னல் வழியாக வந்து பையனுக்கு மேலே தரையில் பட்டு பையன் இறந்துருவான். நிஜப்பண்டி வரலைனால கண்டி சிலை வந்து இறந்துடும். இப்போ வராகம், அதனால் அவர் வந்து மித்திரர், பிகிரர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வராக மித்திரர், வராகம் தாக்கி இறக்குவதை சொன்னார் அப்படின்னு சொல்லி வராக மித்திரர்னு ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சின்னங்கள் வைக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ கொக்கோ கோலாவுக்கு லோகோ பெருசாக கிடையாது, எழுத்து மட்டும்தான், பெப்சிக்கு லோகோ உண்டு. பெரும்பாலும் வந்து கருட சின்னங்களை வச்சுருக்காங்க. அல்பேனியாவின் இரு கழுகுகள், இங்கிலாந்தின் மூணு சிங்கங்கள் அப்படிங்கிறது ஃபேமஸ், 3 lions இன் இங்கிலாந்து. அல்பேனியாவுக்கு 2 கழுகு இருக்கும். ஒரு கால்பந்து விளையாட்டில் கூட ஒருத்தர் வந்து பந்து அடிச்சிட்டார், சுவிட்சர்லாந்துக்காரர் அடிச்சுட்டு அந்த இரு கழுகு சிம்பிளை அவர் காமிச்சிட்டு போனார். ஆஸ்திரேலியாவுக்கு கங்காரு, எரித்ரியா அப்படின்னு ஒரு நாட்டுக்கு ஒட்டகம், கிரீன்லாந்து வந்து பனிக்கரடியை தன்னுடைய சிம்பலாக வச்சுருக்கு, ஸ்வஸ்திக்கு வச்சுருப்பாங்க சிலர், ஜெயின் மதத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய வீட்டில் வந்து ஸ்வஸ்திக்கு வந்து சிம்பலாக வச்சுருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஜனாதிபதியின் கோர்ட்டில் கூட இந்த குப்த வம்சத்துடைய கருட சிம்பல் வந்து இந்த கோர்ட்டுடைய பட்டனில் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதை வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை தடை பண்ணதா ஒரு வரலாறு. இப்போ மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் அனுமனுடைய கொடியை தாங்கியிருந்தார், அது அனைவரும் அறிந்ததே. தர்மர் வந்து நந்தா உபநந்தா அப்படின்னு சொல்லி இரு மிருகம், இது வந்து குரங்கு போல் உள்ளது, குரங்கு வகையே தான். பீமன் வந்து மக நட்சத்திரம் அப்படிங்கிறனால சிம்ம கொடியை தாங்கியிருந்தான். நகுலன் சகாதேவன் இவர்கள் வந்து அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. நகுலன் வச்சுருந்தது சரபக்கொடி, சகாதேவன் வச்சுருந்தது அன்னப்பறவையின் கொடி, துரியோதனன் சர்ப்பத்தை கொடியில் வச்சுருந்தான், துரோணாச்சாரியார் மான் தோல் மேல் வில்லு அம்பு இருக்கிற மாதிரி ஒரு கமண்டலம் இருக்கிற மாதிரி வச்சுருந்தார், பீஷ்மர் வந்து 5 நட்சத்திரங்கள் கூடிய காலமரம், தாளமரம் அப்படிங்கிற மூங்கில் வச்சுருந்தார். அந்த பீஷ்மர் வச்சுருந்த 5 நட்சத்திரங்கள் மாதிரி இப்போ ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இவங்கெல்லாம் நட்சத்திரங்கள் அவங்ககிட்ட இருக்குது. பிரத்யுமனன் வந்து மகர ராசியாக இருக்கலாம், மகரக்கொடியை வச்சுருந்தார். திருஷூத் மன்னன் பாண்டவர் படைக்கு தலைமை தாங்கினான், இவன் வந்து திரௌபதியின் சகோதரன், இந்த திருஷ்டயுத் மன்னன் வச்சுருந்தது கோவி தாரா அப்படின்னு சொல்லக்கூடியது. கடோத்கஜன்
பீமனுடைய மகன். இவன் வச்சுருந்தது கழுகு. அர்ஜுனன் மகன் அபிமன்யு சாரங்க பறவையை தன்னுடைய சிம்பலாக வச்சுருந்தான். அஸ்வத்தாமன் சிங்கவாலை சிம்பலாக வச்சுருந்தான். அஸ்வத்தாமன் கடைசி வரைக்கும் இந்த போரில் வந்து தோற்கப்படிக்கப்படாதவனாக தான் இருக்குமா. கிருபாச்சாரியார் எருது வச்சுருப்பார், சல்லியன் கலப்பையும் ஜெயத்ரதன் கரடியை வச்சுருப்பார். பீஷ்மர் வந்து சிகண்டி கூட போர் புரிய தேங்குவார் அப்படின்னு காரணம் வந்து சிகண்டி பெண் அப்படிங்கிறதுனாலே ஒரு காரணம். இன்னொன்று சிகண்டி வச்சுருந்தது வந்து ஒரு பெண், அதை ஒரு பெண் நிர்வாணமாக இருக்கிற மாதிரியே ஏதோ ஒரு அதை ஒரு அருவறுப்பான கொடி. அவருக்கு அது பிடிக்காதனால அந்த கொடியை மாற்ற சொல்லி தான் அவர் போராடுவதாக ஒரு வரலாறு சொல்லுது. இன்னொன்று வந்து பார்க்கும்போது யாரும் எல்லாரும் எதிர்பார்க்குற கர்ணனுடைய கொடியில் இருந்தது யானையின் சங்கிலி. யானை இருக்காது, யானை சங்கிலி இருக்கும். அதாவது அக்பர் வந்து தன்னுடைய மாளிகை அனைத்துக்குமே ரெண்டு யானைகள் இருக்கிற மாதிரி கட்டியிருப்பார். அவர் வந்து யானையை தன்னுடைய சின்னமாக வச்சுருப்பார். இந்த கண்ணன் மாயக்கண்ணன் தன்னுடைய கொடியில் வந்து கருடனை சின்னமாக வச்சுருப்பார். அதனால் நாம் ஒரு நிறுவனம் வச்சுருக்கோம், நிறுவனம் தொடங்குகிறோம் அப்படின்னா நாம் அதனுடைய சின்னத்தை வந்து கவனமாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அது நம்ம ராசியோ நட்சத்திரமா அந்த சிம்பல் வந்து நமக்கு ஒத்து வருதா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி எடுக்கணும். அப்படி உங்களுக்கு எந்த சிம்பல் வச்சா சின்னம் வச்சா நமக்கு யோகமாக இருக்கும். சிலவர்கள் பறவை வைப்பாங்க, சிலவங்க மரத்தை வைப்பாங்க, சிலவர்கள் வந்து விலங்குகளை வைப்பாங்க, சிலவங்க வந்து ஏதாவது அந்த எழுத்துக்களை வைப்பார்கள். இப்போ நீங்கள் வந்து என்ன சின்னம் வைக்கிறது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும்னா நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்கள் ஜாதக அடிப்படையில் வச்சு என்ன சிம்பல் வைக்கலாம்னு என்னால் சொல்ல முடியும். இல்லைன்னா நீங்கள் இதை நான் வச்சுருக்கிறேன் இது யோகமாக இருக்கா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கான பதில்களை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் சிம்பலை சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறது நமக்கு யோகமாக இருக்கணும். இப்போ அரசியல் கட்சியை பார்த்திங்கன்னா யானை, சைக்கிளு, உதய சூரியன், ரெட்டை இலை, பார்த்திங்கன்னா யானை, இப்படி பலவிதமான சிம்பல்கள் இருக்குது எல்லா கட்சிக்கும். எந்த சின்னம் நமக்கு யோகமாக இருக்கும்? தொடப்பம் சின்னம் வச்சு ஒருத்தர் ஜெயிச்சார் ஆம் ஆத்மிங்கிறவர், தொடப்பம் சின்னம். பிஜேபி தாமரை வச்சுருக்காங்க. காங்கிரஸில் முதல்ல வந்து சின்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு பசுவும் கண்டும் இருந்தது. இந்திரா காந்தி காஞ்சி சங்கராச்சாரியரை பார்க்க போகும்போது அவர் வந்து மௌன விரதத்தில் இருப்பார். அப்போ அவர் கை எப்படி காமிப்பார், அப்போ அந்த எலெக்ஷனில் வந்து தோற்றுருவாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு சிம்பல் கேட்கும்போது அந்த சங்கராச்சாரியார் காட்டிய கை ஞாபகத்துக்கு வந்தனால இந்திரா காந்தி அம்மையார் கை சின்னத்தை பொறிச்சிருவாங்க. அப்போ அந்த கை சின்னம் ஜெயிச்சதுனால இந்திரா காந்தி அம்மையாரது கை சின்னமாக மாறிடுச்சு அப்படிங்கிறது வரலாறு. நீங்கள் அதனால் ஒரு சின்னங்கள் வைக்கும்போது நீங்கள் ஆலோசித்து வைப்பது